Hey guys, welcome back to our channel. This is Ibrat signing in Yuvi. Today is a Saturday morning on the 4:50 agudu and my friends on the எங்க வீட்டு கார்னரில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ கேப்புக்காக. ஸோ இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டேன் அண்ட் சென்ட்ரலேருந்து நாங்கள் ட்ரெயின் பிடிக்கிறோம். இருட்டில் போகணும்னு தெரியாது உங்களுக்கு. இங்கேருந்து சென்ட்ரல் போயிட்டேன் அண்ட் சென்ட்ரலேருந்து பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு கோவா. எப்படி நாளைக்கு மார்னிங் தான் போய் சேருவோம் நாங்கள், ஏன்னா பிகாஸ் டைரக்ட் ட்ரெயின் இல்லை இப்போதைக்கு கோவாக்கு. ஸோ தட் இப்போ கிளம்பிட்டேன் நான். இப்போ கோவா போறதுக்கு சென்ட்ரல் போயிட்டு இருக்கோம். ஒண்ணுமே தெரியல, கேப் வந்துச்சு. ஸோ காரு இதான் ஹைலைட், காரு வந்து பஞ்சர். கார் வந்து எடுக்கும் போதே பஞ்சரு, ஸ்டெப்னியும் காலியா. இன்னொரு கார் பார்த்தா இன்னொரு காரும் பஞ்சரு. காரும் பஞ்சரு பின்னாடி சஞ்சய் அண்ட் நல்ல கூட்டம் காலையிலே கிடையாது. முடியே கம்மியா இருக்கு, எங்கடா ஜெல் போடுவ? ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் கப்பான்மெண்ட் ஆக்சுவலாக தேடிட்டு இருக்கோம். முன்னாடி போயிட்டு இருக்கான் பபுள் மாஸ். ஸோ guys, finally we get into the செலவிக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரெயினில் செட்டில் ஆயிடுச்சு. விக்கி கையை இறக்கலாம், விக்கி அங்கே உட்காந்துருக்கான். இல்லை இல்லை, சஞ்சய் இருக்கான். கேட்டேன், சாஞ்சிட் இருக்கும்போது கேட்குறேன். சஞ்சய் இருக்கிறான், அவன் தொப்பை தெரியக்கூடாதான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணதான் உட்காரத்துல நல்லா கம்ஃபர்ட், சீட்ஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நான் காட்டுறேன், ஃப்ரெண்ட் சீட்டில் சாப்பிட்றது கூட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் ஐ ஷோ யூ. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்டில் வந்து சீட் இருக்கு இல்லையா. இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு தெரியும், இது தெரியாத தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. நிறைய எல்லாருக்கும் தெரியாது, தெரியும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவனுக்கு தெரியாதான், பதிவு பண்ணிட்டான். சார்ஜ் போட்டு இருக்குது, சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டுச்சியா? லைட் வேணா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். கண்ணு தெரியல. ஹே காய்ஸ், நம்ம டைம் இஸ் 8:00. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு தொடங்க போகிறோம் டு ஈட். ஸோ வீட்டிலேருந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. பிகாஸ் வந்து போகும்போது
சஞ்சய் கொண்டு வந்துட்டான். சஞ்சய் கொண்டு வந்தான். நான் வேணும்னா சொன்னேன், ஆக்சுவலா விக்கி தான் வேணான்னு சொன்னான். அண்ட் இது மாதிரி கொண்டு வந்தேன் பிகாஸ் திஸ் இஸ் அ கோவிட் டைம்ல, அதனால வந்து பீட்ரு விடுறேன். கோவிட் 19 வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெளியிலலாம் சாப்பிட கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் மேக்ஸிமம் வெளியே தான் சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வைஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். ஸோ இட்லி கொண்டு வந்திருக்கேன் அண்ட் வந்து கார சட்னி நல்லாயிருக்கு பார்க்கவே. அப்போ நெக்ஸ்ட் பெங்களூர்ல இருக்கோம் குடிச்சு. அண்ட் எங்க போறோம்? ஹே கைஸ், பெங்களூர் லேண்ட் பண்ணியாச்சு. பெங்களூர் ஸ்டேஷனில் இருப்போம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். ஸ்வெல் போடுவோம் ட்ராவல் பண்ணி அங்கே கோவா ட்ரிப்பில் இருக்கோம். பெங்களூர் ஸ்டேஷனில் வந்தாச்சு நான், சஞ்சய் அண்ட் விக்கி. ஸோ இங்கே வந்து இப்போது டாக்ஸி பிடிச்சி யஷ்வந்த்புரா போகிறோம் மேடம். யஷ்வந்த்புரா அங்கே போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி கோவா சைடா இல்லையா? Yes. ஸோ இப்போ வந்து இப்போ டாக்ஸி புக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டாக்ஸி புக் பண்ணிட்டு வி ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபைனலி வி காட் அ கேப். ஸோ இந்த கேப்லலாம் எல்லாம் லோட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ் வி கெட்டிங் டு த கேப் நவ. எஸ் சைடில் வச்சுக்கிறியா? அதுக்கான வச்சுக்கலாம். வி 127. ஓகே, ஃபைனலி வி ஆர் இன் த கேப். மச்சான் விச் ரயில்வே ஸ்டேஷன்டா? யஷ்வந்த்பூர். எஸ் வி ஆர் டைரக்ட்லி கெட்டிங் டு த யஷ்வந்த்பூர் நவ் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரம் தேர் டைரக்ட்லி டைரக்ட் டு த கோவா. ஓகே, அண்ட் வில் கண்டினியூ த வ்ளாக். ஆனால் இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குடா. 3 hours எங்கே போகிறதுக்கு? ட்ரெயினு வரத்துக்கு. ஆமாம் மச்சான், என்ன டைம்டா? வாட் டைம்டா ட்ரெயினு? வாஸ்கோட காமாக்கு போற ட்ரெயின். வாஸ்கோட காமானா கோவாக்கு போற வண்டி இது. ஸோ இதில் தான் நாங்கள் போக போறோம். நம்மளுக்கு முன்னாடி தானே எங்களது ஏசி ஸ்லீப்பர் வந்து இந்த சஞ்சய் பையன் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறேன்ட்டு இந்த முதல் நடக்க வச்சு எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்லை. அப்புறமா சாட்டர்டை வாங்கி கொடுத்தான். அண்ட் தென் திருப்பி பிரியாணி சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ட்ரெயினுக்கு வந்திருக்கோம். ஏ காய்ஸ், திஸ் இஸ் சஞ்சய்யோ. ரைட், ட்ரெயின் வந்திருக்கு. கோவாவில் போட் பண்ண போகிறோம். ஐ மீன் கோவா ட்ரெயினில் போட் பண்ண போகிறோம். எங்கள் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னே தெரில, போயிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் சோறுக்கு அலைய வச்சான் மதியம். சொன்னால இப்போ கொண்டாந்துக்கு முன்னாடி உங்களுக்கு கைஸ் இவங்கெல்லாம் ரசனை இல்லை கைஸ். போயிட்டு சாட் ஐட்டம் வாங்கி கொடுத்துதான். சரி, வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு பசி வேற. அங்கே சாப்பிட்டு திரும்பி பிரியாணி சாப்பிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், ஆயா சத்தியமாக சொல்கிறேன், சாட் ஐட்டம் சொன்னது என் டிசைனே கிடையாது. ஆனால் எதுக்கு அவ்வளோ தோல் இட்டு போனா நீங்களே கேளுங்க எதுக்குடா? ஐயோ அலாட் ஆயிக்கடா. அருமையான பிரியாணி கபாப் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் கைஸ். அருமையான பிரியாணி பிரியாணி. ஸோ நான் இப்போ ஏறிட்டு எங்கள் கோச் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீப்பர் கோச், கிரிக்கெட் கோச்சா ஃபுட்பால் கோச்? ஃபுட்பால் கோச். கலாஸ் தான் கண்டிப்பாக சிரிச்சிருங்க. கமெண்டில் சிரிச்சு யாராக சிரிச்சிங்களா கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் கோச். ஓப்பன் ஆகல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் பேகு. ஆனால் ஏசி நீங்கள் மச்சான் நோ ஏசி? ஆ, ஏசி இங்கே கொஞ்சம் வருது. இங்கேயா? இங்கே ஒன்று. நான் கீழே அப்போ நான் கீழே மச்சான் மேலே என்னால் ஏற முடியாது. 78 ஏறவே முடியாது. ஏ, பாடி வச்சு சிறாரங்க.
7-8 மச்சான். எங்க இருக்கு அது தேடிட்டு இருக்கேன். 3-4 தான்டா அது. 7-8 தான். ஆமா பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோண்ணா. நன்றி. இது சவுத் கோவா, இது நார்த் கோவா. நம்ம எங்கே போகலாம்? சென்டரில் போய் இறங்குவோம். நம்ம நார்த் கோவா போயிடலாம் போ. சரியா, வாஸ்கோடகமாக நம்ம இங்கே போய் இறங்குவோம். இங்கேருந்து இறங்கி ஃபஸ்ட்டு ஒன்று பஞ்சமில் போயிட்டு ரூம் எடுத்துடலாம், இல்லை பாகாவில் போய் எடுத்துடலாம். பைக்கு எங்கே போகலாம்? பைக் எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு பஞ்சம் இல்லை பாகா பீச் அந்த சைடில் போய்ட்டு எடுத்துலாம். கேப் ரூம் புக் பண்ணுவோம். ஓ சார், கேப்லலாம் போகிறீங்களா?